வணக்கம் கைஸ், வெல்கம் டு எஸ்கே கேமர் 1.2. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பால் 4 Part 11 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு Part 12, 13 கூட எண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 எண்டிங்காக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே, வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேஸ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ப்ளே கொடுத்துக்கினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த லெவலில் முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Part 10 எந்த லெவலில் அவுட் ஆனும்னு பார்த்தீங்கன்னா 53 லெவலில் தான் அவுட் ஆனும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வச்சுட்டேன். அது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ரெட் பால் 11 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு சில ப்ராப்ளம்னால அது அப்லோடும் நான் பண்ணான்ட்ருந்தேன் கேஸ். அது ஒரு சில ப்ராப்ளம்னால டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, அதனால தான் திருப்பி இதை ஷூட் பண்ணுறேன். ஓகே, பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலே பிக்கணும். ஓகே, அது என்னை பார்க்கவே இல்லைன்னா எப்படி தான் ஆச்சுன்னு தெரியல. ஓ, நம்ம இந்த இதுக்கு வந்தாலே அது பாட்டு கிளேசர் விட ஆரம்பிச்சிடும் போல தெரியுது கைஸ். ஓகே ஓகே, சரி, இப்போ எனக்கு 5 lives இருக்குது. கேம் விளையாண்டே ரொம்ப நாள் ஆகுது இந்த கேம் வர. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கரெக்டாக வரல. அது நான் போன தடவை சொன்ன மாதிரி. ஓகே, எப்பயாவது கரெக்டாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், கரெக்டாக போகிறோம், கரெக்டாக போகிறோம். அப்படியே ஜம்பிங் பட்டனே அழுத்திட்டுருங்க கைஸ், கரெக்டாக வந்துடும். ஓகே, இதே சுச்சோ கைஸ், இது வரை போக மாட்டேங்குது. சுச்சோ கைஸ், அவுட்டாயிட்டோம். ஓகே, நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் கைஸ் இப்போ முன்னாடி போகிறதுக்கு. ஓகே, அச்சோ, இது என்ன இப்படி பண்ணுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவுட்டு தான் இப்பயும் இல்லையோ கைஸ். எஸ்கே பாயிட்டே இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே, விடுங்க. ஓகே கைஸ், சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன் தான் இப்படி ஆகுதுன்னு தெரில, கரெக்டாக பண்ணும்போதுதான் இப்படி ஆகுது. ஓகே ஓகே, அப்படியே இந்த கரெக்டாக வந்து இப்படி ஜம்ப் பண்ணியிருந்தோம். ஓ கைஸ், என்ன கைஸ் இது, இது 3 எண்டிங்காக இருக்காது கைஸ். இந்த லெவல்லே ஃபுல் லைஃபு போயிடும் போல தெரியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் முடிக்கிறதுக்கு இந்த லெவலை. ஓகே கைஸ், ஜம்ப்பு அப்போடும் எப்படி எஸ்கேப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கிட்டேருந்து வேறு எஸ்கேப் பார்க்கணுமா? இந்தா என்னை பார்த்துக்கோ, அச்சுச்சோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் மட்டும் போயிட்டோன்னா வேலை முடிஞ்சது கைஸ். எனக்கு வேறு இது அவ்வளோவும் வரவே வராது. ஓகே, கரெக்டாக போவோம். எனக்கு லைட்டாக பயமாக வேறு இருக்குது கைஸ், முடி போனால் என்னன்னு வேறு தெரியலையோ, இந்த பயமும் இருக்குது. ஓகே, நகேஷ் இது ஒரு 3 லெவல் தான் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவில் முடிப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்போடா எதுவும் ஆகலை. ஓகே, அப்படியே தியும் அப்போ அப்போடா கைஸ், கரெக்டாக வந்துட்டேன் கைஸ். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹா, இந்த லெவலில் வேறு எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது கைஸ். முதல் ஏச்சு லைட்டாக வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ ஃபுல்லாக டச் விட்டு போச்சு கைஸ். ஓகே, இது இதுதான் எல்லா லெவலுமே கரெக்டாக விளாண்டு விளாண்டு வச்சுக்கணும்னு கதாட்ருக்கு. கைஸ் ரொம்ப தடுமாறுறேனே, அதை முடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் இப்போலாம். ஓகே, ட்ரை பண்ணுவோம். நான் நினச்சேனா இப்போ கூட முடிக்கலவல ஏய் சீரியஸாலுமே செம காண்டாகுது. ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அது இப்போ தான் கீழே வருது. நான் இப்போ பிடிச்சிருந்தேன்னா அவுட்டே இருப்பேன். ஓகே அப்போட, ஓகே கேஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அது பார்த்தோம் இல்லையா, பார்க்கல போல தெரியுது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீஸ். இங்கே இருப்போம், கீழே விழுந்துடாது. ஸோ ஓகே ஓகேஸ், ஓகே டக்குனு டக்குனு அப்போட. ஓகே, இந்த இடத்துல மட்டும் எப்படியாவது நான் வின் ஆகிட்டேன்னா போதும் கைஸ். அடுத்த லெவல் வர எப்படி இருக்க போகுதுன்ட்டு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, அப்படியே கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேஸ் ஓகே, அப்படியே கரெக்டாக பண்ணிடு, பண்ணிடுறாஸ், கரெக்டாக பண்ணிடு அப்போட. ஓகேஸ், எப்படியோ முதல் லெவலை கஷ்டப்பட்டு முடிச்சிடியா, அதாவது இந்த இந்தியாவில் ஃபஸ்ட்டு லெவலை கஷ்டப்பட்டு முடிச்சிடியேன். ஓகே, என்னமோ தப்பு பண்ணி
கைஸ் ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப்பு, ஒரே ஜம்ப்பு அப்போடோ ஐயோ இந்த லெவலில் கொஞ்சம் கஷ்டமாக கைஸ் ஜம்ப்பு அப்போடோ கரெக்டாக இருக்கா. ஓகே இப்போ அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணி அப்படியே கரெக்டாக இப்படி பண்ணா கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஆட்டோ வரும் இப்போ வருது பார்த்தீங்களா. இதில் அப்படியே இந்த டைமிங்கை பிடிச்சி ஜம்ப் பண்ணிடுங்க, திருப்பி இந்த டைமிங்கை பிடிங்க கைஸ். ஏன்னா அது ஸ்பீடாக வந்துச்சுன்னா அது வரப்போகுதுன்னு அடுத்த லேசர் வரப்போகுதுன்ட்டு. ஓகே இப்போ இந்த இடத்துல அந்த இந்த லேசர் பிடிக்கிறத விட்டுட்டீங்கன்னா அதை பிடிச்சிட்டிங்கன்னா அங்கே அங்கே போர்ட்டல்ட்டு அந்த அந்த எல்லோ கலர் போர்ட்டல்ட்டு இருந்த அந்த லேசம் வரைஞ்சிடும் கைஸ். ஓகே ஓகே ஒரே ஜம்ப்பு, ஓகே ஸ்பீடாக வருது, ஓகே ஒரே ஜம்ப்பு அப்போட. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே ஜம்ப் இப்போ பண்ணிடணும். ஓகே அப்படியே கரெக்டாக போயிடு அப்போடா. ஓகே கீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சாச்சு. 55th லெவல் என்னோடய ஃபேவரட் லெவல் இது தான் நினைக்கிறேன். எனக்கு பார்ப்போம் 3ல என்னோடய ஃபேவரட் லெவல் கீஸ் இதுதான். ஓகே இப்போ பாருங்க நான் இதெல்லாம் ஃபேவரட் இல்லை கீஸ், ஒன்று ஒன்று வரும் அது வந்தவுடனே உங்களுக்கு நான் காமிப்பேன். அந்த இடத்துக்கு போய் சொல்கிறாங்க கைஸ். வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த சைடு பட்டனை லெஃப்ட் சைடு பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜம்பிங் பட்டனை கொடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மேலே வந்துடுவீங்க கைஸ். இனிமேல் தான் கைஸ் எனக்கு பிடிச்சது இதுதான், இதுவும் பிடிக்கும் நெக்ஸ்ட் இது ரொம்பவே பிடிக்கும் கைஸ். இது என்னன்னா அந்த ஸ்பீடு இதில் வந்து டக்குனு போர்ட்டலுக்குள்ளே போயிடணும். ஓகே 56th லெவல், ஆமாம் கைஸ் 56th லெவல். ஓகே ஓகே கரெக்டாக பண்ணுவோம். இந்த லெவலாக இந்த லெவலில் எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் கைஸ். இதை கரெக்டாக அந்த செவத்தை ஒட்டி ரைட் சைடில் இருக்கிற பட்டனே அமுத்தி பிடிச்சி இந்த ஜம்பிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசர் இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே கீழே வந்து எங்கே ஒன்று போகலையோ. ஓகே இப்போ அப்படியே கீழே வந்துடுங்க கைஸ். கீழே இப்படி வரும் அப்புறம் உடனே இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மேலே இப்படி கூட்டிகிட்டு இருக்கும். அந்த பவரை விட்டுருங்க. ஓகே இப்போ ஒரே ஜம்ப்பு பண்ணியாச்சு, கரெக்டாக போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே வந்து யாரும் டக்குன்னு இப்படி போயிடாதீங்க போர்ட்டல் கூட. இந்த பக்கம் ரெண்டு ஸ்டார் இருக்கும், அதை பிடிச்சிட்டு போர்ட்டலுக்குள்ளே போங்க கைஸ். ஓகே 57th லெவல். ஓகே தப்பாக பண்ணிட்டேன் கைஸ். இதை அந்த இதுலேயே கரெக்டாக நீங்கள் போகணும் கைஸ். ஓகே இங்கே அங்கே இந்த கொடியாற்றுக்கு பார்த்தீங்களா, இந்த இங்கே வந்தவனையும் மட்டும் அப்படி போயிடாதீங்க, இப்படியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இது கீழே இறங்கி அப்படி இங்கே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு தப்பு பண்ணிட்டேன் கைஸ். ஓகே அதை கரெக்டாக பண்ணும், எனக்கு இந்த லெவலில் அவ்வளோக்கும் வரும் கைஸ். ஆனால் என்ன திடீர்ட்டு வீடியோ எடுக்கும் போதெல்லாம் மட்டும் வர மாட்டேங்குது. ஓகே ஓகே கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே அப்போட ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 58th லெவல், இதுவும் கொஞ்சம் கஷ்டமா கைஸ். ஓகே இது மூணு எண்டிங் கிடையாது கைஸ், வாட்ச் ஆட் வருதோ வரல. ஓகே ஓகேஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இல்லை, அதுவும் இல்லாமல் அந்த லைஃப் இல்லை, அதுவும் இல்லாமல் மூணு எண்டிங்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரையும் அடுத்த பார்ட்டில் நான் ரெட் பால் பவர் 13 நான் கேமை முடிச்சிருவேன் கேஸ் ரெட் பால் 4. ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்காக கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்ஸ்கே M1.2 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். பை கைஸ் பை.